ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ஃபோருக்கு ஆப்போசிட்டில் போயின்னு இருக்கோம். இப்போ டைம் ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். வந்து 5:30 ஈவினிங் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஒரு மீன் டார்கெட் பண்ணி தான் போகிறோம், பாராகோடா அண்ட் லிலி ஃபிஷ். ஸோ ரெண்டு மீன் அடிக்குது இந்த சீசனில். ஸோ அதனால் எல்லாம் செட்டப் போட போகிறோம். மண்டாக்கு ப்ளஸ் ராடு, பாப்பரு, ஸ்டோன் ஐலாண்டு. ராடு வந்து சால்ட் ஆர்மோ ஒகே கைடில் 8 feet ராடு. அப்புறமா நம்ம கூட வர்றது சரவணன் அண்ட் உசேன் பாய் போயின்னு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் எந்த மீன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மீன் அடித்தா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நாங்கள் எதுக்கு டார்கெட் பண்ணின்னு வந்தோம்னா, காமிச்சல உங்களுக்கு ஃபர்ஸ்டே வரும்போதே ஈவினிங்கு. இன்னைக்கு வந்தது நான், சரவணன், உசேன். ஸோ இன்னைக்கு வந்து டார்கெட் பண்ணின்னு வந்தது பாராகோடா அண்ட் வந்து லேடி ஃபிஷ். ஸோ எங்களுக்கு வந்து அடிச்சது பாராகோடா. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நம்ம சரவணனுக்கு வந்து இன்னொரு மீன் அடிச்சது, அது வந்து நம்ம மண்டா கெத்துன்னு வரதுக்குள்ள அந்த மீன் வந்து அன்ஹூக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பாராகோடா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மீன் அடிச்சது ஒரு 10 seconds தான் நின்றுச்சு, அதுக்கப்புறமா போயிடுச்சு. உசேன் பைக்கு இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரைக் இல்லை, கண்டிப்பாக இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பிடிப்பாரு. இன்னைக்கு அடித்த பாராகோடா தெரியுதா? ஸோ இது ஒரு 6 to 7 kg இட் கோன்ஸ். ஸோ நல்ல சைஸு. அண்ட் இது எத்தனை வந்தது மண்டாகு. இந்த மண்டாக்கு எத்தனால்தான் நம்ம இந்த பாராகோடா ஏற்ற முடியும், ஏன்னா இந்த கல்லுலாம் வந்து ஃபுல்லாக ஸ்டார்கள் காட்டுக்கு போகும். இது வந்து எல்லாம் ஃபுல்லாக ஸ்டார் கல், அதனால நம்ம வந்து எப்பவுமே வந்து மண்டாக்கு எடுத்துன்னு வரணும், ஏன்னா மண்டாக்கு எடுத்துன்னு வந்தால் இந்த மீன் இந்த இடத்துல நம்ம லேண்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு வந்தது நான், அதுக்கப்புறமா உசேனு, அப்புறமா சரவணன், மூணு பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன், சரவணனுக்கு ஒரு மீன் போயிடுச்சு, அதுக்கப்புறமா ஒரு மீன் ஏற்றிட்டாரு, நான் ஒரு மீன் அடித்தேன் பட் ஒரு 10 to 15 seconds தான் நின்றுச்சு, அது என்ன மீன் கூட தெரியல இருட்டில். ஸோ மீன் அடித்தது டைமிங் வந்து ஒரு 6:30 இருக்கும், இது மீன் அடித்தது இருட்டில் தான் அடுத்தது. பட் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது மீன் அடித்ததும் ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, இது டேட் அண்ட் டைம் பாருங்க, டிசம்பர் 27 மணி 8:30 இப்போ. பட் இது 8:30 அடிக்கல, நாங்கள் அடித்தது வந்து ஒரு 6:30 இருக்கும். அண்ட் இது மீன் அடிக்கிறது வந்து சென்னையில் சுற்றி எல்லாம் நிறைய இடத்துல அடிக்குது. ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபரும் எங்கள் ஏரியா ஆளுங்களும் இந்த சென்னை ஆளுங்களும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து மீன் அடிக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் பாப்பர் யூஸ் பண்ணுங்கள், 49 grams. இந்த மீன் அடித்ததும் ரெட் அண்ட் ஒயிட் கலர், ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஹால்கோ பாப்பரில் அடிச்சது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் நீங்களும் பிடிங்க, அது நான் மட்டும் பிடிக்கூடாது, நீங்களும் பிடிக்கணும். அதனால தான் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இயர்லி மார்னிங் யூஸ் பண்ணுங்கள், ஒன்று 5:30 to 6:30, 7 o'clock பாப்பர் யூஸ் பண்ணுங்கள், பாராகோடா அடிக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 5:30 to 7:30, 8 வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாராகோடா லேடி ஃபிஷ் கண்டிப்பாக அடிக்கும். லேடி ஃபிஷ் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இது அலாத்தின் வாங்க தமிழில் அந்த மீன். ஸோ நீங்களும் பிடிப்பீங்க. இன்னைக்கு யார் யார் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கேமராவில் காமிச்சு. ஹாய் காய்ஸ், தெரியுதா இன்னைக்கு மூணு பேர் வந்திருக்கோம்? இருட்டில் சரியாக தெரியல, ஏதோ இருட்டில் போடுறோம். இன்னைக்கு வந்தது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சிருக்கலாம் யார் யார் வந்திருக்கோண்டு. சரவணன் தான் இன்னைக்கு வந்து மீன் ஹூக் பண்ணாரு, லேண்ட் பண்ணது நான் தான். அப்புறமா வந்து உசேன் பைக் இன்னைக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலாம், இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும். எனக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு பட் ஹூக் ஆகல, ஹூக் ஆயிடுச்சு ஒரு 15 seconds தான் நின்றுச்சு, இருட்டில் என்ன மீன் கூட தெரியல. ஸோ கண்டிப்பாக இன்ஷால்லா நெக்ஸ்ட் மீன் என்ன பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
let it bang. Let it.